அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது 242 5 மார்க் க்வெஸ்சன். இது வந்து நமக்கு 5 மார்க் க்வெஸ்சன்ல வரக்கூடியது. உருளையினுடைய நான் ஒவ்வொரு டைமும் உருளை உருளைன்னு எழுதல, மேல டோட்டலாவே சிலிண்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ உருளையின் மொத்த பரப்பு வளைபரப்பு ரெண்டுமே கொடுத்துருக்கு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் ரேடியஸ் அண்ட் ஹைட். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். எப்பவுமே இங்க ஆன்சர் கொடுத்தா ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபார்முலா ஈக்குவல் டு இந்த ஆன்சர். இப்போ ஒரு உருளையினுடைய மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 2πr பிராக்கெட் h+r ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 231. 2πr பிராக்கெட் h+r ஈக்குவல் டு 231. இப்போ இந்த சைடு வரும் இதனுடைய ஃபார்முலா என்ன? வளைபரப்பினுடைய ஃபார்முலா 2πr h ஈக்குவல் டு 2/3 இன்டு டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏனா மொத்த பரப்பு. மொத்த பரப்பு என்னோட 231. இங்க 231. இட்ஸ் வெரி சிம்பிள் க்வெஸ்சன். வளைபரப்பு வந்து 2/3 ஆஃப் மொத்த பரப்புன்னு கொடுத்துருக்கு. ஸோ 2/3 ஆஃப் மொத்த பரப்பு எடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணு. இது இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணு. பேலன்ஸ் 21.77. ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். இந்த 2πr உள்ள வந்துடும். ஸோ 2πr h பிளஸ் 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 231. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். இந்த ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எழுத மாட்டாங்க, அப்படியே 2πr எழுதிடும். ஸோ தட் யூ சி கேர்ஃபுல்லி. ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர், ஆர் இன்ட்டு h ஆர் h ஈக்குவல் டு 231. ஸோ இந்த 2πr h-க்கு பதிலாக யூ கேன் ரைட் திஸ் 154. அந்த 154 கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்டெப் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ 154 பிளஸ் 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 231. இந்த ஈக்குவல் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேராக போட்டு வரணும். இங்க மைனஸ் 154. ஸோ இங்க 7, இங்க 77. ஸோ 2×22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 77. தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 77 இன்ட்டு 2னுடைய ரெசிப்ரோக்கல் 1/2, 22னுடைய ரெசிப்ரோக்கல் 1/2. இங்கே தான் தே ஃபைண்ட் டிஃபிகல்ட். 2 இந்த சைடு கொண்டு வந்தால் டினாமினேட்டர், 22 இந்த சைடு கொண்டு வந்தால் இட் இஸ் கமிங் டு த டினாமினேட்டர். ஸோ டேக் 11 டேபிள் 2 டைம்ஸ் இங்கே 7 டைம்ஸ் இல்லையா. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2π ஆர் ஸ்கொயர். இன்னொரு 7 வருமே நமக்கு இங்கே 77. இஃப் யூ டேக் 7 டேபிள் மேலே 2 7 வரணும் இல்லையா. 2 7 வந்ததுனால தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹியர் யூ ஆர் கெட்டிங் 77/2×22. ஒன் மோர் 7 இஸ் கவர் 7. இங்க ஒரு 7 விட்டுருக்கேன் 22/7. ஸோ இந்த 22/7 இங்க நம்ம கொண்டு வரப்ப என்ன நடக்கணும்? 7/22. ஸோ ஈக்குவல் டு 7×7/2×2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 7/2. ஸோ ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஹெச். இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 2×22/7 இன்ட்டு ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 7/2 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 154. ஸோ ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரணும். ஹெச் ஈக்குவல் டு 154 இன்ட்டு 1/2 இன்ட்டு 7/22 இன்ட்டு 2/7. ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வரணும். இங்கேயே நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே கை வச்சு வச்சு பார்க்கணும். 2/1னா 1/2, 22/7னா 7/22. ஏன்னா மென்சுரேஷன் பொறுத்தளவுக்கு எல்லாமே நிமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். அப்போ அந்த நம்பர் 1 விட்டு போனாலும் ஆன்சர் வராது. 7/2னா 2/7. ஸோ 7 கேன்சல், 2 கேன்சல். யூ டேக் 11 டேபிள் 2 டைம். இங்கே 1 டைம் பேலன்ஸ் 44, 4 டைம் இது இது கேன்சல் பண்ணால் 2. So, h equal to 7 cm. So, whenever you write the answer, write with unit. C
So here also 7 by 2 centimeter. Now we see the answer for that. The answer is 7 centimeters. So this is correct. So this comes under 5 more question, easy only. இந்த மாதிரி செப்பரேட்டா பிரிச்சிருக்க இந்த சிஎஸ்ஏல இந்த வேல்யூ இந்த 154 எடுத்து நம்ம இங்க யூஸ் பண்றோம் கண்டுபிடிக்கிறோம் இந்த ஆர் வந்து நம்ம திரும்ப அகைன் இங்கே யூஸ் பண்ணி ஹெச் வந்து வி ஆர் ஃபைண்டிங் தேங்க்யூ